வெல்கம் டு பப்ஜி தமிழ் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா டியோஸ் ஸ்கால ஒரு சூப்பரான ஒரு கேம்ல தான் பார்க்க போறீங்க. இதுல நானும் பிஎல்டி ரெட் ஜோன் தான் ப்ளே பண்ணிருந்தோம். எங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த மேட்ச்ல நீங்க பாத்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேண்டர் அடுத்து 9 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிச்சாச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 16 கிள் எடுத்திருந்தோம். யார் யார் எத்தனை கிள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேம் பிளே ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அந்த கேம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே தான் இருக்கும். இந்த மேட்ச்ல மொத்தத்துல ஒரு பாட்டு மட்டும் தான் கில் பண்ணணும். இது எல்லாமே பிளேயர் தான், இது எல்லாருமே அவங்களோட ஸ்குவாட தான் வந்தாங்க. பட் ஆனா எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி சத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டீங்க. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடி வாங்கி தப்பிச்சு போயிட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே துரத்தி போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் நிற்கிற மாதிரி தெரியல. நம்மளால பார்த்தீங்கன்னா வெளியே நீ வரட்டிட்டு போகிறேன், உள்ள அவனோட டீமேட் வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கேன். உள்ள வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வரத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த வாழ்க்கை பின்னாடி தான் நின்றுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்கேன். அவன் வந்து கன் எடுக்கிறது மாதிரி நம்ம போய் அவனை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போனால் அது ஏற்ற மாதிரி தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போட்டிருந்தாரு. அப்படியே தலையே பார்த்தீங்கன்னா அடிச்சு இவனி நாக் பண்ணிச்சு. அடுத்த டீமுட் பார்த்தீங்கன்னா அந்த காமெண்ட்டுக்கு பின்னாடி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பார்த்தீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா ஓடி வந்திருந்தான். நம்ம ரெட் ஜோன் போகிற பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அடிச்சு கில் எடுக்க பார்த்தாரு. நம்ம குறுக்க போது பார்த்தீங்கன்னா கில்லை ஆட்டை போட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டுக்குள்ளே நம்ம டீமுட்டு பார்த்தீங்கன்னா போட்டு அங்கே பிறந்துட்டாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சிட்டாரு. ஸோ மூணு பேர் மட்டும் தான் இறங்கியிருந்தானுங்க. இதில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துட்டாரு. மீதி ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்தோட்டி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ரோட்டு அப்படியே பிடிச்சது தான். அப்படியே சென்டர் ரோடு பக்கம் போயிட்டு இருந்தோம். ஸோ சென்டர் ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா டோரும் திறந்துருச்சு. எங்களுக்கு இனிமேல் எனிவர் பண்ணுற ஒரு டவுட்டில் தான் போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஜோன் அவரை போட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பயந்துட்டே போகிறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட் சைடு வரும் இந்த வீட்டில் பார்த்துட்டேன். ஸோ ரைட் சைடு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கிறத பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் கிளசட்டை அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டு எடுத்து அவனுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கி விட்டு ஏற்றி அடுத்து பக்கி பறந்துட்டு போய் மரத்தில் குத்தி கண்ணா பண்ணை கவுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பு நிக்கல குச்சிட்டோம். அடுத்து அவன் டீமுட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓடியான்ட்டு அவன் வந்து பார்த்துட்டு நான். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணேன் எப்பயுமே. ஸோ அவன் ஃபயர் பண்ணுறது முன்னாடி நம்ம ஃபயர் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவன் செத்த மாதிரி தான். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ ரெண்டு நாக்கு இருக்குது. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டீமெட் வந்துட்டானா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கில்ல பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஆப்பில் பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கில் நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஃபீல்டு ரிசோன் அடிச்சிட்டு டீமெட் எங்கன்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே விட்டுட்டு இருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு பார்த்தீங்கன்னா இவனை நாக் பண்ணியாச்சு. ஆனால் நான் நாக் பண்ணல, பின்னாடி இன்னொரு பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா இவனை நாக் பண்ணியிருக்கான். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த கல ஆட்டை போடலாம்னு சொல்லிட்டு அவனே அழுத்தி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிலோ ஆட்டை போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்து பார்க்குறேன். ஸோ எங்கே இருக்கானுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அது பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்காரு. இந்த வீட்டில் தான் ஒரு எனிமி இருக்கானுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எப்படியாவது பிளான் போட்டு இப்போ அவங்கள்ட்ட போய் ஆகணும். ஏன்னா இப்போ எனிமி அங்கே இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அவங்கள்ட்ட தேவையான லூட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் ஒன்று போட்டுட்டு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே லூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5 தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்த விட்டு இப்போ முன்னாடி எப்படியாவது சேஃபாக போகணும். அதுதான் இப்போ வந்து மெயின் மேட்டர். அப்படியே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடி போய் இந்த மரத்துக்கு முன்னாடி கவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ப்ரே விட்றானுங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் வச்சான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று எனர்ஜி ட்ரிங்க் பெயின் கார்லாம் போட்டு நம்மளோட லைஃப் ஃபுல் பண்ணிட்டு அடுத்த மரத்துக்கு முன்னாடி போயிட்டு அப்படி நின்றுக்கலாம். அந்த ஜாக் பின்னாடி ஒரு மரம் இல்லையா, அந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே இருக்கானா கண்ணுக்கு தெரியறானு பார்த்தேன். பட் ஆனால் எந்த ஒரு எனிமியும் எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணை பின்னாடி வச்சு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் பார்த்தானா தெரியறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ அந்த ஜாக் இருக்குது, அடுத்து இந்த மரம் இருக்குது, இந்த மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்குக்கு பின்னாடி போயிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேனட் இல்லை. கிரேனட் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இங்கே கிரேனட் இல்லை. ஸோ வேறு எதாவது மிஸ்டேக் பண்ணணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தலைவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓடிட்டு இருந்தார். அப்படியே நாக்கு விழுந்துருச்சு. அடுத்து இன்னும் 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து இவனை ஃபயர் பண்ணி முடிச்சு விட்றலாம் பார்க்கல. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வெள்ளச்சட்டை கிராஸாகி உள்ள வீட்டுக்குள்ள வர்றான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் சொல்லிட்டேன். ஸோ இந்த பில்டிங் தான் இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறி அடிச்சிடலாம் சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோலிக்கு வச்சிருக்காரு. பில்டிங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கல கூட ரெட் ஜோன் வந்து அடிச்சு பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி போல நான் முன்னாடி போகிறேன், அவர் என் பின்னாடி வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ டப்பு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே குச்சான். அவனும் மூவ் பண்ணுறான், நானும் மூவ் பண்ணுறேன். அவனோட புல்லெட்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு, அவன் மூவ் பண்ணக்குள்ள. பட் நம்ம கரெக்டாக அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் பின்னாடி இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு முடிச்சாச்சு. நம்மளால பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோலிக்கு வச்சு அடிச்சிட்டாரு. அடுத்து மேலே வந்த கீழே ஃப்ளைங்கில் வந்தான். அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ள ரெட் ஜோன் வேறு வெளியே போட்டுருக்கானே, முடிஞ்சளவுக்கு உள்ள அப்புறம் உள்ள வந்து ஹீல் பண்ணிட்டு இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் தான் இருக்காங்க. அந்த 11 பேர்த்தையும் எப்படி அடிக்கிறோம் சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சாரி 11 பேர் அடிக்க போகிறது இல்லை, நான் அடிக்க போகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. 4 பேரா, இன்னும் 5 பேர் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 5 பேர் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ அவனும் பற்றி எங்கே இருக்கானுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவையான லூட் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மோக்க போட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தேவையான லூட் எடுத்துக்க போகிறேன். ஸோ லூட் எடுத்துகிட்டு போகல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ இந்த கேமில் இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் அடிச்சிருந்தோம், இது எல்லாமே பிளேயர் தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அழுத்துறலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் புல்லட் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ இந்த கண்ணை மாற்றி அடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணி உள்ள போயிட்டு லோடு பண்ணிக்கலாம்னு சொல்லி சாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நின்று இந்த ரெண்டு கண்ணி லோடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே எனிமி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து லைட்டாக வாட்ச் பண்ணுறோம். ஸோ எவனும் இருக்க மாதிரி தெரியல. அடுத்து
கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. கார் எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த ரோஸ் கல் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சோன் கிடைச்சு. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான், ஒரு பாட்டு அடிச்சிருக்கானுங்க. ஸோ அடிச்சு காட்டி கொடுத்துட்டானுங்க. ஸோ உள்ள ஒருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு தலை மோதிட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த ரோஸ் கல் பில்டிங்கில். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன், அந்த மரத்தை கவர் எடுத்தமாக நின்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு நேராக போயிட்டு இருக்கேன். பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம பாலு ஓபி நேடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல ஒருத்தன சாவடிக்கு போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டாக தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பண்ணலாமா பார்த்துட்டு இருக்குள்ளே தலைவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒருத்தர் எந்திரிச்சான். அப்படியே பார்த்தீங்கன்னா தலை அடிச்சு பார்த்தீங்கன்னா இவனை நாக் பண்ணியாச்சு. ஒரு நாக்கு விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா வாபரோ ஏறி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறோம் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முன்னாடி ஏறி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்து தெரியுமா போயிட்டு தான் மேலே போய் நம்ம அந்த கிளை அடை போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போகல பார்த்தீங்கன்னா நம்மளால கிரேட போட்டு அந்த கிளை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு கிளை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து கிளை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே இன்னொரு மூணு பேர் தான் இருக்கானுங்க. அந்த மூணு கிளி நம்ம தான் பாட்டே போட போகிறோம். ஸோ அதே எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அந்த மூணு பேர்த்து கொடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லூட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லூட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஜிபிக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஜிபி எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் தான் அந்த மூணு பேர் இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹிட் வச்சேன், நல்லா அடி வாங்கிட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஜாக்குள்ளே போய் ஒண்டிட்டாரு. மீதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அதை பயப்பட மாதிரி வெளி நின்றுச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு வச்சு அடுத்து மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஜோன் ப்ரோக்கே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிறானுங்க. எனக்கு வைக்கவே இல்லை. ஸோ அந்த கேப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கில் ஆட்டை போட்டேன். நம்மளால பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுப்பாரு, நான் வந்து ஆட்டை போட்டுருவேன். அவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 டேமேஜ் வச்சிருந்தாரு. வெறும் மூணு கில் ஏழு கில் எடுக்கிற டேமேஜ் வச்சிருந்தாரு. பட் ஆனால் மூணு கிலோ எடுக்க முடிஞ்சது அவரால். நான் குறுக்கு மூந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளையும் ஆட்டை போட்டேன். ஃபைனல் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ இவனை கில் பண்ணுறது தான் நீங்கள் வந்து தமிழில் முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 கில் எடுத்து இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்தில் விட்டுருக்கிறோம். முடிச்சு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சாரி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஸோ அந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்பில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் கூட ரெண்டு பேர் 500 தாத்தான்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு யாருமே பார்த்தீங்கன்னா 500 டொனேட் பண்ணல, 1000 ரெண்டு பேர் டொனேட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இந்திரகுமார் ப்ரோ டொனேட் பண்ணியிருந்தாரு. மீதி எல்லாம் 50, 100 இந்த மாதிரி தான் வந்துருச்சு. தேவையில்லாமல் சும்மா படம் காட்டிட்டு இந்த 500 அனுப்பியிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. அனுப்பியிருந்தா ஜிபேல நீ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் சும்மா கமெண்ட்டில் வந்து ஒரு படம் காட்டிட்டு இருக்கலாம் வேணாம், எனக்கு 500 தனியாக யாரும் அனுப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அண்ணன் மட்டும் எங்கள் ஊருக்காரன்னா ஒரு 500 அனுப்பியிருந்தார் எனக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகேவா, நீங்கள் அனுப்புனது எனக்கு 500 வந்து சேரலை. பை.